ஹைன்பா, நம்ம அனிருத் இருக்கார் இல்லையா? ஸோ அவரோட பிறந்த நாள் ஸ்பெஷலாக வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க, நிறைய ட்வீட்ஸ் அண்ட் நிறையா மெசேஜ்லாம் அவருக்கு பண்ணியிருப்பாங்க. நம்மளும் நிறையா ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோம், நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே அனிருத் சொல்லிட்டு. அவரை பிடிக்காதவங்க இருக்க முடியுமா? அவரோட பிஜிஎம்மை பிடிக்காதவங்க இருக்க முடியுமா? அவரோட சாங்ஸை பிடிக்காதவங்க இருக்க முடியுமா சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரு ட்வீட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்ட ட்வீட்டு. அந்த ட்வீட்டை யார் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் அவங்க தான். ஸோ ஹாப்பி பர்த்டே ராக் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு கேப்ஷனில் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அந்த கேப்ஷன் தான் வந்து இந்த வீடியோவுக்கான ஒரு கண்டென்ட்டு. அதில் என்ன அந்த கேப்ஷனில் போட்டிருந்தாங்கன்னா, பர்த்டே விஷஸ் தான் அப்படி இப்படின்னு நிறையா போட்டிருந்தாங்க. அதில் நம்ம கண்ணுக்கு பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ராக் ஸ்டாருங்கிற பேராக இருக்கட்டும், அந்த நிறைய அந்த பேர்லலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த வேர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் ஸ்டார் மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடைசியில் ஒரு ஹைஃபன் போட்டு டீம் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுதான் இப்போது வந்து முக்கியமான விஷயமே. ஸோ அந்த ஸ்டார்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ மேபி ஒரு பர்டிகுலர் ஆல்ஃபபெட்டை மட்டும் அவங்க ஸ்டாராக மாற்றி போட்டிருந்தாங்கன்னா அது பெருசாக ஒன்றும் அதை பற்றி பேசணுன்னே அவசியம் இல்லை. ஸோ ரேண்டமாக வேறு வேறு ஆல்ஃபபெட் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஸ்டார் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாரெல்லாம் நீங்கள் மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்டார் இருந்தது. அதுக்கப்புறம் டீம் 7ங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ 6 ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஒரு 7, 6-7, 67, தளபதி 67 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறையா பேர் கீழே கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த ட்வீட்டை பார்த்ததுமே வந்து அந்த கமெண்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தோணுன விஷயமே வந்து 6 ஸ்டார், இங்கே ஒரு 7-67 அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ எல்லாருமே நிறைய ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. இவங்க செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் இதுக்கு முன்னாடி யாரோ பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணியிருந்தப்போ அப்போயும் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்டாக கொடுக்குறாங்க, அப்டேட்டை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ தாண்டா அப்டேட் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் பிக் பாஸ்க்கு ட்வீட்டு போடுறாரு, இவர் அனிருத்துக்கு ட்வீட்டு போடுறாரு, இந்த மாதிரி 6-7 வச்சு, ஆனால் அப்டேட்டை மட்டும் அஃபீஷியலாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசெண்டாக கூட நிறைய பஸ் வந்துச்சு, நம்ம கூட வந்து சில வீடியோஸில் சொல்லியிருப்போம். எக்ஸ்பெக்டிங் தளபதி 67 அப்டேட் ஆன் 23rd October வருதான்னு கன்ஃபார்மாலாம் தெரியாது. எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிறதுனால அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற எக்ஸ்பெக்டிங் தான், நாட் அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு. எதிர்பார்க்கப்படுகிறது 23 அக்டோபர் வரும் என்று. இல்லை அப்படி என்றால் 24ஆம் தேதி வாரிசு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும். அண்ட் அதுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் 1-2 நாட்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தோட அப்டேட் இந்த தீபாவளிக்கு வருது அப்படிங்கிறது மட்டும் உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும், அதுதான் சொல்ல முடியும். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோ செஞ்சுக்கலாம். டேக் கேர்.